ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி ஹவுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போறோம் இந்த vlog பாத்தீங்க அப்படினா நாங்க ஒரு 7 மணிக்கு எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் பக்கதா வந்து கேமரா பிடிச்சிட்டு இருக்காங்க யா யா நான் தான் கேமராமேன் இன்னைக்கு ஓகே இந்த vlogல பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு காலையில சாப்பாடு பாத்தீங்கனா வெண்டைக்காய் புளிக்குழம்பு அம்மா வச்சாங்க அதுக்கு அப்புறம் பருப்பு இது பண்ணி வைக்க போறாங்க அதுக்கு அப்புறம் சாப்பாடு வந்து நான் தான் வச்சேன் இதெல்லாம்மே இந்த vlogல இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க கூடவே bell icon இருக்கும் அதை press பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வீடியோ skip பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் फ्रेंड्स இது பாத்தீங்க அப்படினா காவிரி ஆறு சோ காவிரி ஆறு பேரேஜ்னு சொல்வாங்க சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கனா எவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க தண்ணி தொடர்ந்து விட்டுட்டாங்க சோ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க வாய்க்கால இப்ப தண்ணி வந்துட்டு இருக்கு இல்லையா சோ இந்த தண்ணி தான் வந்து அங்க வருது சோ பாருங்க இந்த தண்ணில எவ்வளவு மொட்டலி வருதுன்னு சொல்லிட்டு சத்தமே பயங்கரமா இருந்தது இந்த தண்ணில மட்டும் விழுந்துட்டோம்னா அவ்வளவுதான் நாங்க வீடியோ எடுக்கறப்பவே ரொம்ப பயந்துட்டு தான் எடுத்துட்டு இருந்தோம் வேணா நீங்களே பாருங்க எப்படி அலையலே கொதிக்குதுன்னு சொல்லிட்டு சரி நீங்க வேணா கொஞ்ச நேரம் அப்படியே சவுண்ட் கேளுங்க ஹாய் என்சி குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் என்ன பண்றீங்க நான் வந்து வேலைக்கிட்டு இருக்கேன் வேலைக்கிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வந்து எங்க வீட்ல என்ன சமையல் அப்படினா வெண்டைக்காய் புளிக்குழம்பு இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போதான் வந்து தால் சுட்டேன் புளி ஊத்தி ரெடி ஆயிட்டு இருக்கு ஹாய் இப்போ நான் வந்து காலையில சாப்பாட்டுக்கு வந்து அம்மா வந்து அரிசி ஊறிட்டாங்க நான் வந்து குக்கர் கழுவி அரிசி வந்து கலந்து குக்கர்ல வந்து பென்சி வந்து குக்கர்லாம் விளக்கிட்டாங்க அரிசி வந்து ஊறிட்டு இருக்கு இப்போ அது கலஞ்சு போட்டு வச்சிருமா இதுல வந்து நம்ம 1/2 டம்ளர் எடுத்துறோம் அரிசி இந்த படியில இருந்து 1/2 டம்ளர் இப்போ அது கலஞ்சு எல்லாம் போட்டு வைங்க ரெடி பண்ணுங்க அதுக்குள்ள வெண்டைக்காய் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த அடுப்புல பாத்துட்டீங்கனா பருப்பு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இது எதுக்குனா பருப்பு இருத்தணி வைக்க போறேன் இப்போ அதுக்காக வந்து பருப்பு வந்து ரெடியா இருக்கு ना बेरेज काटे सुनिंगा अंत तीटे वह पाती ती ना वलियाटर वायकाल सूपर पाक रोम अलग सुल मुड़ी नरिया अंत कारो ते नाटे अम्मा तुवकनिटा सो ये वीट पक इनकी तं वा वीटल तुवचो अभी वायकाल तुवको डी कालचे वायकाल कणमुपम एपये वो वायकाल रोम अलग ओडिटर ओके नाम कुछ नर अब वायकाल पाटेटे नम किचन कुछ वेले नाम अगर सो पापा वह पाती काल इन रेडियल आगे सो तूंगी एंडे पाती वीडियो एटको इतना मणि और एट एट मुकाल ओके नम्बर किचन अम्मा और वेले अब पल सो वड़कों सो अब नाम पाकल पल सा ना वड़क पड़ किचन வந்து பாக்க கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் ஏனா இன்னைக்கு எந்த வேலையும் முடிக்கவே இல்லைனாங்க ஏமா நான் சமையல் வரைய போயிட்டு இருக்கு பாதி சாப்பாடு வந்து வடகம் போடலாம் மீதி சாப்பாடு வந்து நம்ம மதியானம் கரைச்சு குடிச்சுக்கலாம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் கொஞ்சம் உப்பு இத போட்டு நல்லா mix பண்ணிக்கணும் mix பண்ணிட்டு நம்ம குட்டி குட்டியா வந்து வடகம் போடலாம் ஆக்சுவலா இப்ப அப்பா வந்து குளிக்க போனாரு அங்க ஒரு குண்டால வந்து ஈய குண்டால தான் தண்ணி மூண்டு ஊத்துவாங்க சோ அந்த குண்டால வந்து அம்மா சாணி வச்சிருந்தாங்க காலையில மாட்டு கிட்ட இருந்து எடுத்து வந்து சாணி வந்து இன்னைக்கு வீடு வலிக்க போறோம் அந்த சாணி வந்து அந்த குண்டால போட்டு எச்சிருந்தாங்க எங்க டாடி என்ன பண்ணாரு குண்டால இருக்க தண்ணி மூண்டு ஊத்துறதுக்கு நாங்க சாணி சின்ன குண்டா வெடிச்சிட்டாரு அது என்ன இருக்குனே சொல்லிட்டு பார்க்காம அதோடயே தண்ணி மூண்டுட்டு பாத்ரூம்ல எல்லாம் கொண்டு போய் ஊத்தி வச்சிட்டு கடைசி தொப்புன உலந்துருக்கு என்னன்னு பார்த்தா சாணி
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெக்ஸ்ட்டு வந்து இது பருப்பு. டேடிக்கு வந்து இந்த பருப்பு இது தண்ணி வச்சிட்டோம்னா வேறு எதுவுமே ஊற்றிக்க மாட்டேங்குது. ரெண்டு ஊற்றியுமே சாப்பிட்றாரு. அப்பா இந்த டேடி சாப்பிட்டுட்டு வெண்டைக்காய் வெண்டைக்காய் வேறு லெவல். என்னோட நம்ம வீடியோலலாம் நிறைய அடிக்கடி வெண்டைக்காய் வந்து வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி என்னடா வெண்டைக்காய் செய்கிறாங்கன்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம வெண்டைக்காய் கொடுத்தோம்னா மேக்ஸ் வந்து நல்லா வருமாமா. அதனால தான் வந்து நாங்கள் அதிகமாக வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்குவோம். இன்சி வெண்டைக்காய் சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து எரித்தண்ணியில் ஊற்றிப்பேன். பருப்பு பருப்பு என்ன பாவம் பண்ணுச்சு? பருப்பு வந்து சைடில் கடிச்சிக்கிறது. சைடில் கடிச்சிக்கிறீங்களா? சரி, ஓகே, சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன், ரொம்ப பசிக்குது. தண்ணியாக்க பாருங்க, இப்போ தான் வெண்டைக்காய் ஊற்றி ரெடியாக சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் செடி. ஸோ இந்த செடிக்கு கீழே, அதாவது மண்ணில் தான் வந்து அந்த மஞ்சள் வந்து விளையும். ஸோ இது வந்து மஞ்சள் செடி. அப்பா வந்து என்ன ப்ரொஃபஷனல் இருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்பா வந்து பயோ ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காரு, அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து இருக்காரு. ஸோ பயோ ப்ராடக்ட்ஸை வந்து டைரெக்டாக கொண்டு போய் விவசாயிகள் கலத்துக்கும் வந்து செல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் டேடியோட ப்ரொஃபஷனல். நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அப்படியே மஞ்சள் ஆயிடுச்சு. மேலே அந்த செடி வந்து க்ரீனிஷாக தானே இருக்கணும், எல்லாம் எல்லோ ஆகிடுச்சு. டேடியோட அந்த பயோ ப்ராடக்ட் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காமிச்சிட்டு இருக்கோம். எங்கள் டேடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மண்ணுக்கோ மனிதருக்கோ எந்த ஒரு தீங்குமே இல்லாத மாதிரி தான் பயோ ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிகிட்ருக்காரு, அதாவது ஒரிஜினல் பயோ. ஸோ இந்த கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து கல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதை பொறிச்சு வச்சுருக்கோம், நைட் டின்னருக்காக நாங்கள் இதை செய்ய போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் அப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.